உடனடியாக தென்னை நாற்றுக்களை உற்பத்தி செய்வதென்பது நிச்சயமாக அவ்வளவு நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஆனாலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பருத்தி விதை சரியாக முளைக்கவில்லை அல்லது சரியாக பருத்தியினுடைய விளைச்சலை தரவில்லை என்று சொன்னால் ஒரு 6 மாத கால விவசாயம்தான் பாதிக்கப்படும். தென்னை மரத்தை பொறுத்தளவில் அது பல 10 ஆண்டு கால விவசாயம். ஆகவே முறையான நல்ல விதைகளின் மூலமாக தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அது நிச்சயமாக விவசாயிகளுக்கு தொடர்ந்து தரப்படும். இன்றைக்கும் போய் பாருங்கள், அன்றைக்கு அழிந்த தென்னை மரங்களை இன்றைக்கு தென்னை வாரியம்தான் படிப்படியாக இன்றைக்கு கூட தங்களுடைய உதவியை நீடித்து படிப்படியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். அறிக்கை விடுவதை யார் வேண்டுமானாலும் விடலாம், அதில் உண்மை இருக்கிறதா என்பதை அலசி ஆராய வேண்டும். போகிற போக்கில் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். துரைமுருகன் சொல்கிறார் மத்திய அரசை அதட்டி கேட்க வேண்டும் என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாராளுமன்றத்தையே அதிர வைத்திருக்கிறது. உடனே திரிணாமுல் கட்சியை சார்ந்தவர் சொல்கிறார் தமிழக கட்சியை பயன்படுத்தி மோடி அரசு பாராளுமன்றத்தையே முடக்கிவிட்டது என்று சொல்கிறார். இப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு தலைமை, ஆளாளுக்கு ஒரு கருத்து என்பது எல்லாம் ஒரு இடத்திலே குவிகிறது. எங்கே என்று சொன்னால் மோடி அவர்களை எதிர்த்து மட்டும்தான். ஆனால் அதில் எதிலும் உண்மை இருப்பதில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தென்னை மர கன்றுகள் முறையான விதையின் மூலமாக வந்திருக்கிறதா என்பதை பரிசோதித்துத்தான் கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாக கன்றுகள் இருக்கின்ற ஸ்டாக்குகளை எல்லாம் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கோடு தென்னை மர வாரியம் முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. என்ன விமர்சனம்? கமல் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, ஒரு குழந்தை தலைவராக இருக்கிறார். அவர் வெற்றியையும் சந்தித்ததில்லை, தோல்வியையும் சந்தித்ததில்லை. அவர் பல்வேறு கருத்துக்களை வைக்கிறார். அதற்கு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கருதவில்லை. ரஜினி அவர்களை பொறுத்தளவில் ஒரு தனி மனிதராக தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்கின்ற வெள்ளையுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்புதான் அவர் சொன்னார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசத்திற்காக கடுமையாக உழைக்கிறார் என்று சொன்னார். தேர்தலிலே தோல்வி வந்தபோது பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு மேல் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய அறிக்கையில் நான் உள்ளே புகுந்து பார்க்க விரும்பவில்லை. தன்னுடைய கருத்துக்களை வைப்பதற்கான வாய்ப்பும் அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புமாக அது இருக்கு. வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையக்குழு கூடி உரிய முடிவை எடுக்கும். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. 5 மாநில தேர்தல்களில் மக்கள் வந்து யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. 5 மாநிலங்களில் வந்து பாஜக வந்து பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கலாம். அனைவரும் உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் ஊடகதாரர்தான் என்கின்ற முறையில் ஊடகத்தை உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள். அந்த கணக்கை கூட்டி கழித்து பாருங்கள். மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி இழந்து விட்டதா, அல்லது தொடர்ந்து நல்லாட்சியை தந்து கொண்டிருந்தாலும் மக்களுக்கு சிறிது ஏற்பட்டிருக்கின்ற சலிப்பின் காரணமாக ஒரு தோல்வியை தந்திருக்கிறதா என்பது புரியும். அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் அது ஒரு சலிப்பை தரும். அந்த வகையிலே தான் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் இன்றைக்கு சிறிது மாற்றி இருக்கிறார்கள். அது கூட பல மாநிலங்களில் 4% 3% இருக்கிறது. மிகப்பெரிய தோல்வியை அடைந்த சத்தீஸ்கரிலே கூட அந்த சதவீதம் வெறும் 10%தான் தொட்டு இருக்கிறார். ஆகவே நாங்கள் இதை ஒரு பெரிய தோல்வியாக கருதவில்லை. தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஆனால் இதை மாற்றுகிற வல்லமை பாரதிய ஜனதா கட்சி இயக்கத்திற்கு உண்டு. என்ற அந்த பிருந்தாவன் ஆடிட்டோரியத்திலே தான் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் பாரத பிரதமர் அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள். எல்லாம் ஒரே டைம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழியர்கள் காரியகர்த்தர்கள் அனைவரும் கலந்து கொள்வார். குறைந்தபட்சமாக 3000-3500 பேர் கலந்து கொள்வார். பாராளுமன்ற கோவை பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள்.